சங்குல வாய் பகுதி உள்ள இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே தண்ணிக்குள்ள இறக்கி வச்சிட வேண்டியதுதான். சங்க வச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு, இப்ப இறக்கி வச்சிடலாம். கூட மேல தூக்கிட்டு அப்படியே ஒரு குத்து குத்தி அப்படியே இழுத்தோம்னா அப்படியே முழுசா வருது, அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குது. 150 ml கடலை எண்ணெய், 15 g கடுகு, 150 g பூண்டு, 50 g இஞ்சி, 50 g பச்சை மிளகாய், அரைச்ச சின்ன வெங்காயம் போட்டுடலாம், அரைச்ச தக்காளி, மசாலா போட்டுடலாம். மசாலா என்னன்னு பாருங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன். சங்கு கறியை போட்டுடலாம், கல் உப்பு போட்டுக்கலாம். டோட்டலாக நம்ம 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு, இப்போ மல்லி இலை போட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த சங்கு கறியை இந்த இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றது வேறு லெவல் டேஸ்ட்டு.